2023 ஆண்டிற்கான நெல்லை மாவட்ட 24வது ஜூனியர் தடகள சாம்பியன் போட்டிகள் பாளை அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி துணை மேயர் கே ஆர் ராஜு கலந்து கொண்டு தேசிய கொடி ஜோதியினை ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தலா 6 பிரிவுகளில் 12, 14, 16, 18, 20 வயதுக்கு உட்பட்டோர்கள் மற்றும் பொது பிரிவுகளில் 500 வீரர்கள், 400 வீராங்கனைகள் உட்பட மொத்தம் 900 பேர் கலந்து கொண்டனர். இதில் வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், சங்கிலி குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல், மும்முறை தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கோலூண்டி தாண்டுதல் ஆகிய போட்டிகள் உட்பட மொத்தம் 67 போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறவிருக்கும் போட்டிகளில் பங்கு பெறுவார்கள். இப்போட்டிகளின் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தடகள சங்க தலைவர் சையத் நவாஸ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சுழற் கோப்பைகளும் வழங்கி பாராட்டினார். மேலும் ஆசிய அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் பங்கு பெற்ற தொடர் ஓட்டத்தில் பதக்கம் வென்று சாதனை படைத்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வீராங்கனைகளான தங்கப்பதக்கம் வென்ற கனிஷ்டா தீனா மற்றும் வெண்கலப்பதக்கம் வென்ற அபிநயா ராஜராஜன் ஆகியோரை ஊக்குவிக்கும் விதமாக நினைவு பரிசும் வழங்கினார். நிகழ்ச்சியில் தடகள சங்க துணைத் தலைவர் சுரேஷ், டாக்டர் பிரேம்நாத் மற்றும் நிர்வாகிகள், தடகள சங்க உறுப்பினர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுநர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட தடகள சங்க செயலாளர் சேது நன்றி கூறினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.